வணக்கத்துடன் நியூஸ் 18 தமிழ்நாடுவின் முதல் பார்வை செய்திகளை வழங்குவதற்காக நான் கார்த்திகா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகள். தேர்தல் பரப்புரைக்காக இன்று கோவை வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பாதுகாப்பு பணியில் 3000 போலீசார். கருணாநிதியை வீட்டுச் சிறையில் அடைத்தது தொடர்பாக புகார் மனுக்கள் வந்துள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தகவல். மெரினாவில் கருணாநிதிக்கு இடம் ஒதுக்காத அரசுக்கு தேர்தலில் பாடம் புகட்ட மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். கோவை அருகே கண்டெய்னர் லாரியில் பணம் இருப்பதாக பரவிய வதந்தியால் கூடிய பொதுமக்கள் லாரியை திறந்து காட்டக்கோரி நள்ளிரவில் போராட்டம். தடியடி நடத்தி கலைத்த போலீசார். சென்னை சேலம் எட்டு வழிச்சாலை திட்டத்திற்கு தடை விதித்தது சென்னை உயர்நீதிமன்றம். விவசாயிகளிடம் நிலம் கையகப்படுத்தியது செல்லாது என்றும் உத்தரவு. திட்டத்தை செயல்படுத்த அரசு அவசரம் காட்டியதாக நீதிபதிகள் கண்டனம். நாடு கடத்த தடை விதிக்க கோரி விஜய் மல்லையா தொடர்ந்த வழக்கை நிராகரித்த லண்டன் நீதிமன்றம். மல்லையாவை விரைவில் இந்தியா கொண்டுவர நடவடிக்கை.